வணக்கம் நேயர்களே, நாம இந்த பகுதியில் பார்க்க போறது நியூட்ரிஃபீடு. இது மல்டிகட் ஃபோரேஜ் மில்லட்டுங்க. இது வந்து ஒரு தானிய வகை, அது தானிய வகை இல்ல, இது கம்பு. அதாவது கம்புவோட ஒரு சுப்பீரியர் ஹைபிரிடு தாங்க. இந்த பதிவில் இந்த பயிரோட சாகுபடி, அதே மாதிரி முக்கியத்துவம், இது எந்தெந்த காலநிலைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பாய்ச்சல், அதாவது ஓப்பன் இரிகேஷன், சரி ஸ்ப்ரிங்க்லரு, ட்ரிப்பு, இந்த முறையிலையும் நம்ம பயிரை சாகுபடி பண்ண முடியும். முதல்ல ஃபீல்டை வந்து நல்லா உழவு பார்த்து வந்து பிளைனாக வச்சுக்கிறோம். வச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபீல்டில் நம்ம 2 அடி டிஸ்டன்ஸில், அதாவது ரோவுக்கு ரோவுக்கு 2 அடி டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு பயிருக்கு பயிருக்கு 1 அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம வரிசையாக இந்த விதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்புவோட விதைகள் மாதிரி தான் இருக்குங்க. இது விதை நேர்த்தி பண்ணி ஆல்ரெடி இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நம்ம ட்ரீட் பண்ண தேவையில்லை. அதனால் விதையை எடுத்துட்டு கையால் எடுத்து ஒரு இடத்துல நம்ம 2-3 விதையை மட்டும் நம்ம நடவு பண்ணிவிட்டு வரிசையாக போயிடுறோம். அந்த ஸ்பேஸிங்கிறது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது அந்த ஒரு சுழற்சி, அதாவது ஒரு பயிரில் நம்ம கட் பண்ணும்போது அதனோட சுற்றளவு, அந்த ஒரு கிருத்தோட சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு 5 இன்ச்சு 6 இன்ச்சு கிரித் அளவுக்கு, டிஸ்டன்ஸ் அளவுக்கு நமக்கு அந்த சுற்றளவு வந்திருக்கு. அதனால் நமக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன், சன்லைட்ன்றது கிளியராக வந்து இருக்கும்போது அது மேலும் வந்து அது ப்ராப்பராக நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புங்க. இப்போ நம்ம நட்டுறோம், நட்டதுக்கு அப்புறமா தண்ணி பாய்ச்சிறோம். தண்ணி பாய்ச்சிட்டு கண்டினியூவாக அடுத்த நாளேன்னு வந்து தண்ணி பாய்ச்சிரும். அடுத்த நாள் தண்ணி பாய்ச்சிறது வந்து லைஃப் இரிகேஷன், அதாவது உயிர் தண்ணி பாய்ச்சல்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம பாய்ச்சிட்டு அதை அப்படியே கொண்டுட்டு போகிறோம். இந்த நடுவில் ஒரு 40 நாளில் வந்து களை எடுத்துடணும். அந்த களை எடுத்துட்டு 40 நாளில் அதுக்கப்புறமா வந்து நம்ம கொண்டுகிட்டு போயிட்டு ஒரு 65 நாள் நம்ம முதல் அறுவடை பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நம்ம அதிலேருந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ நம்ம கட் பண்ணி போட்டுகிட்டே போயிடலாம். அடுத்தது நமக்கு 25 நாளைக்கு ஒரு முறை நம்ம திரும்ப நம்ம அறுவடை பண்ணலாம். இது நல்ல ஒரு ரட்டுன். இது இதில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா நன்கு வறட்சி தாங்கி வளருங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு முறையிலிருந்து நம்ம 8 முறை வரைக்கும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு முறையும், அதாவது 1st முறை, 2nd முறை, 3rd முறை இப்படி நம்ம அறுவடை எடுத்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு முறையும் முந்தைய அறுவடையோட ஈல்டை பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகும். அதாவது முந்தைய டைம் வந்து கம்மியாக இருக்கும், அடுத்தது அதிகமாக இருக்கும், அடுத்தது அப்படி அடுத்தது வந்து அதிகமாகிட்டே போகும். அதனோட அதாவது கிரீன் ஈல்டு, அந்த பச்சையோட ஈல்டு, தீவனத்தோட ஈல்டு வந்து அதிகமாகிட்டே இருக்குன்றது ஒன்றுங்க. இந்த பயிரில் நோய் எதிர்ப்பு தன்மையும் பூச்சி வந்து தாக்குதலும் வந்து இதில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. ஸோ இதில் ஒன்று நம்ம வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சுரலாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதாவது நமக்கு அதிக அளவில் வந்து இன்ஆர்கானிக் ஹைப்ரிட் தானே, அதிக அளவில் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது தேவை கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம கொடுத்தா தான் அந்த பயிர் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம அடி உரம் போட்டுக்கிட்டாவும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எரு, நம்ம ஃபார்மில் இருக்கிற வேஸ்ட்டு எரு இந்த மாதிரி வச்சுக்கிட்டாவே நமக்கு இது நல்லா அந்த பயிர் வந்து நல்லா நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு நல்லபடியாக ஈல்டு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததான் இந்த பயிரில் எந்தெந்த காலநிலைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இது வெள்ளாடு செம்மறியாடுகளுக்கு பகுதி நேர உணவாக கொடுக்கலாங்க. அது கறவை மாடுகளுக்கு, அதாவது மாடு எருமைகளுக்கு நல்லபடியாக நம்ம அதிக அளவில் நம்ம தீவனத்தை கொடுத்துக்கலாங்க. இது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கறதுனால அதிகப்படியான கறவை தருணம், உடல் எடையும் சரி அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த விதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது 1/2 கிலோ பேக்கெட்ல இருந்து இருக்கும், 1/2 கிலோ 1 கிலோ பேக்கெட் இருக்குங்க. இது அதாவது இது அட்வான்டாவோட ஒரு வெரைட்டி தாங்க. இது ட்ரூத்ஃபுல் லேபிள் சீடுங்க, அதில் சர்டிஃபைடு சீடு. இந்த விதை வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் போயிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ என்ன வேணுன்றதை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ஆர்டர் பண்ணி விவசாயிகளுக்கு டோர் டெலிவரி கொடுத்துரும். அதில் நீங்கள் பயன்பெற்று அதில் பயிரிட முடியும் அப்படின்றத நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க. அடுத்து இந்த பயிரில் 13-16% வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்குங்க. அதனால் உங்கள் ஃபீல்டில் ஒரு 5 மாடு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 50 சென்ட் அளவுக்கு நீங்கள் ஒதுக்கி அந்த ஒரு நம்ம நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மாடு வச்சுருக்கீங்களோ ஆடு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒதுக்கி நீங்கள் பயிரிட்டு அதை ஒரு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் கட் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு அதிகப்படியான பெனிஃபிட்டும் கிடைக்கின்றதை இந்த பதிவு மூலம் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நன்றி நேர்களே.